ஹாய் ஜலகுட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் சௌந்தர்ய நாளும் சக்ஸஸ். நீங்கள் எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு ரிவியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்பெஷலி என்னென்னா இப்போ சொல்லிடலாம், நமக்கு வந்து ட்வின் பேபியில் பாயர் கேலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டேன். அது இல்லாமல் கமெண்ட்ல வர நிறைய பேர் பாய் பேபி தானே, கேர்ள் பேபி தானே, கேர்ள் பேபி ரெண்டும் கேர்ள் பேபி தானே, சிங்க ஒரு பேபி பாய் ஒரு பேபி கேர்ள் பேபி தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டே இருந்தீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நாள் சர்ப்ரைஸா வச்சிருந்ததுக்கு ரொம்ப சாரி. ஆனா கொஞ்சம் சர்ப்ரைஸா இருந்து ரிவீல் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பாத்தீங்களா, அதனாலதான் வந்து நாங்க ரிவீல் பண்ண லேட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு ட்வின் பேபின்னு எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்களுக்குமே, உங்களுக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம பேபி நம்மக்கிட்ட சேஃபாக வந்து வந்துட்டாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்னென்னா, என்ன பேபி பிறந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அதான் ஃபஸ்ட்டு பையன் பிறந்திருந்தால, அதனால் நிறைய பேர் உங்களுக்கு அந்த தம்பி அப்படி ஆனதுனால உங்களுக்கு வந்து பாய் பேபி தான். ஆனால் ஒரு பேபி பாய் பேபியா இல்லை ரெண்டுமே பாய் பேபியா இல்லை ரெண்டும் கேர்ள் பேபியா அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பாய் ஒன்னு கேர்ள் ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. நீங்க கேக்குறதுக்கு இப்ப நீங்க கேட்ட மாதிரியே நாங்க ரிவீல் பண்ணிடுறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட், இது என்ன ட்ரெஸ்ல எடுத்துட்டு இருக்கேன் பாக்குறீங்களா, அது ஒண்ணு இல்லைங்க, ஜெண்டர் ரிவீல் பண்றதுக்காக நாங்க எடுத்துக்க கூடிய ட்ரெஸ். இது என்ன அதான் நீ சொல்லிடுறேன், என்ன கலர் என்ன இப்படின்னு. இப்போ வந்து எங்ககிட்ட மாமா கிட்ட வந்து பிங்க் கலர் ஷர்ட்டும் என்கிட்ட பிங்க் கலர் ட்ராயர் இருக்கு. இது வந்து ஒரு கேர்ள் பேபியோட ஜெண்டர் வச்சுக்கோங்க. அடுத்தது என்கிட்ட ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ட்ரெஸ், அதாவது ட்ராயர் அண்ட் ஷர்ட், இது ரெண்டும் இருந்தது. இது ரெண்டும் வந்து பாய் பேபி, நீங்க கெஸ் பண்ணிக்கங்க ஓகேங்களா. அதாவது ட்வின் 1 வந்து மாமா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பாயர் கேலா அப்படினு சொல்லிட்டு, ட்வின் 2 வந்து நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் சரிங்களா. உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் பிறந்த பேபி தான் ட்வின் 1. ட்வின் 1 ஆமா, ட்வின் 1 வந்து அப்படி வச்சுக்க வேண்டியதுதான், அண்ணா அக்கா அண்ணா அந்த மாதிரி நம்ம வச்சுக்க வேண்டியதுதான். சரி இப்போ நம்ம சொல்லிரலாமா, கவுண்டன் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி, அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்க முன்னாடி ஃபர்ஸ்ட் நீ சொல்லுங்க. 3 1 நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க. 1 கவுண்ட் பண்ணு. 1 2 3 ஸ்டார்ட். நமக்கு ட்வின் 1 பேபி வந்து நமக்கு பாயா கேலா பாய் பாய். நமக்கு வந்து ட்வின் 1 பேபி வந்து பாய் பேபி தான் நமக்கு சரிங்களா. ஹாப்பி ஹாப்பியா இருக்கீங்க நினைக்கிறேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாங்க ஆசைப்பட்ட மாதிரியும் ஃபர்ஸ்ட் நமக்கு, அதாவது நமக்கு இல்லாத தம்பி வந்து அதே தம்பி நமக்கு கிடைச்சிட்டான் நம்ம கையில, திரும்பி வந்துட்டான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. உங்களை ரொம்ப நேரம் காக்க வைக்க சொல்லல, ஹாப்பியா இருந்துச்சு. சரி ஓகே மாமா, ஆமா ட்வின் 2 சொல்லல. 1 2 3 ஸ்டார்ட். பாய் கேர்ள் பாய் கேர்ள் பாய் கேர்ள் பாய். நமக்கு நமக்கு ட்வின் 2 பாய் பேபி, பாய் பேபி தான். சோ அதனால வந்து நமக்கு ரெண்டு பேருமே பாய் பேபி தான். நமக்கு ட்வின் ஒரு தம்பி போனதுக்கு நமக்கு இப்போட சேர்த்து ரெண்டு தம்பியுமே நமக்கு கையில கிடைச்சிட்டாங்க. வந்து ஃபர்ஸ்ட் தம்பி வந்து இறந்துட்டான்ல, சோ அவன வந்து அவனோட தம்பியும் சேர்ந்து கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். சோ நம்ம வீட்டுல இப்ப ரெண்டு ட்வின்ஸ் பாய்ஸ் வந்து இருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. நீங்க டெலிவரியில மாமா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன பேபி என்ன பேபின்னு, கரெக்டா கெஸ் பண்ணி சொன்னாங்க. ஆனா நாங்க வந்து சொல்லல, சரி ஒட்டுக்கா வந்து நம்ம ரிவீல் பண்ணிடலாம். அதனால நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டீங்க. ஓகே ஜலகுட்டீஸ், இது வந்து நீங்க யார் கரெக்டா வந்து போன போட்ட வீடியோல வந்து நீங்க கரெக்டா மெசேஜ் சொல்லிருப்பீங்க, நிறைய கமெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கரெக்டாக ட்வின் 1 ட்வின் 2 ரெண்டுமே பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் தம்ப் அப் பண்ணி நான் கரெக்டாக சொன்னேன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுங்கள். யாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. இந்த வீடியோவில் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம்,
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம பையன் வந்து திரும்ப நம்ம கிட்ட வந்துட்டான், பிளஸ் அவனோட தம்பியும் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் சிஸ்டர் பையனா இருந்தா மட்டும்தான் ஒத்துக்குவீங்களா, பொண்ணா இருந்தா ஏத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் எல்லாம் போடும்போது நான் வந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு போடும்போது கேட்டிருந்தீங்க. இதுக்காக ரீசன் வந்து நான் எப்பயும் சொல்லிடுறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி வந்து பையன் பிறந்து இறந்துட்டான். ஸோ அவனே வந்து எனக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஆசைப்பட்டேன். ஸோ அவனே வந்துட்டான், நான் ஆசைப்பட்ட மாதிரியே எனக்கு கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கடவுள் வந்து நான் வேண்டிக்கிட்டதுக்கு வந்து நிறைவேற்றிட்டாரு. நமக்கு வந்து ரெண்டு குட்டி பசங்களை கடவுள் வந்து நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ நமக்கு வந்து பிறந்தது ரெண்டு பசங்க. ஓகே செல்லகுட்டீஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல வந்து பேபிக்கு என்ன நேம்ஸ் வைக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்றத மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை.